அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது உங்களிடம் தமிழின் சிறப்பை பற்றி கூற வந்துள்ளேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பாலும் எளிதேனும் பாகும் மறுப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்கள் கருமுகத்தில் தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்று அவ்வை பாட்டி தமிழை போற்றி பாடிய செய்யுளை கேட்டிருக்கிறீர்களா? நம் பொய்யாமொழி புலவர் அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் ஆ எனும் எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது என்று உலகுக்கு எடுத்துரைத்துள்ளார். அதுபோல நம் தமிழ் மொழி மொழிகளுக்கெல்லாம் முதன்மை மொழியாக விளங்குகின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி என்ற பெருமைக்குரிய மொழி தமிழ் மொழி. உலக மொழியில் பண்பாட்டும் ஒழுக்கமும் இரண்டர கலந்த உன்னத மொழி நம் தாய்மொழியான தமிழ் மொழி. நம் தமிழ் மொழியானது இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்று கூறுகளை உள்ளடக்கியது. எனவேதான் இது முத்தமிழ் என அழைக்கப்படுகின்றது. இயற்றமிழ் என்பது செய்யுளையும் உரைநடையும் குறிக்கும். ராகமும் தாளமும் இணைந்தது இசைத்தமிழாகும். நாடகத்தமிழோ உடல் அசைவு, வசனம், ஒப்பனை, சிறந்த நடிப்பை காட்டும் கலை வடிவமாகும். இயலோ, இசையோ, நாடகமோ எதுவானாலும் தமிழ் அமுதாய் இனிப்பதுதான் உண்மை. தமிழ் வாழ தமிழை போற்றுவோம், தரணியில் சிறப்போம். நன்றி, வணக்கம். விஷால் வந்து ரொம்ப அழகா தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து ஒரு அழகான கட்டுரையை நமக்கு வழங்கியிருந்தாங்க. விஷால், இது சொல்லிக் கொடுத்தது எங்க அம்மா. அம்மா பெயர் சொல்லுங்க. திருமதி தனரேகா. அப்பா பெயர்? திரு ஜெகதீஷன். சரி, என்ன விளையாட்டு பிடிக்கும் விஷாலுக்கு? கார்பந்து. கார்பந்து அப்படின்னு சொல்லும் போது எந்த விளையாட்டாளர் பேர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? யார் ரொம்ப பிடிக்கும்? முகமது சாலா. ஓ, முகமது சாலா. இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எங்க அப்பா. அப்பா வந்து இளம் வயதா இருக்கும் போது அவருடைய தீவிர ரசிகரா இருந்திருப்பது. இப்போது வந்து விஷால் வந்து அவரோட தீவிர ரசிகரா இருக்கீங்க. போட்டோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எதிர்காலத்துல நீங்களும் ஒரு கார்பந்து விளையாட்டாளரா ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கா விஷாலுக்கு? இருக்கு. அதற்கு என்ன செய்யறீங்க முயற்சி? இப்போதுல இருந்து அன்னாட போயிட்டு தெருல போயிட்டு நன்றாக முயற்சி செய்வேன் கார்பந்துல. உங்களுக்குன்னு பந்து அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்களா? வாங்கி கொடுத்துருக்காரு. உலகக்கு என்ன கார்பந்தாட்டம் எல்லாம் பாத்தீங்களா? பிஃபா வேர்ல்ட் கப் எல்லாம் பாத்தீங்களா? பாத்திருக்கேன், நானும் அப்பாவும். விஷால் வந்து கோல் அடிச்சுட்டா எப்படி சத்தம் போடுவீங்க? கோல். சரி, ரொம்ப நன்றி விஷால். நன்றி அக்கா. செல்லமே செல்வமே நிகழ்ச்சியில் கில்லான் ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளி மாணவர்களின் படிப்புகளை நாம் கேட்க தொடங்கிவிட்டோம். தொடக்கமாக விஷால் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்த கட்டுரையை நமக்கு ரொம்ப அழகா வழங்கி இருந்தாரு. அடுத்து எட்டு வயது குட்டி பொண்ணு நமக்காக காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. உங்கள் பெயர் என்னம்மா? தட்சாயினி. தட்சாயினி, உங்க காதுல தோடு ரொம்ப அழகா இருக்கு. நன்றி அக்கா. தோடு வந்து பூனைக்குட்டி தோடு. அது யார் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா, இல்ல நீங்க கேட்டீங்களா எனக்கு பூனை போட்ட தோடு வேணும் அப்படின்னு? நான் கேக்குறேன், அம்மா வாங்கி கொடுத்தாங்க. பொம்மை பேர் என்னன்னு தெரியுமா? அந்த பூனை பொம்மை பேரு ஹலோ கிட்டி. காத்தோன் பாத்திருக்கீங்களா? ஹலோ கிட்டி காத்தோன் பாத்திருக்கேன். சரி, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு எப்படி வருவீங்க தாட்சாயினி? காடியில. எங்க அமர ரொம்ப பிடிக்கும்? நடுல அக்கா. வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர அந்த நேரத்துல என்ன பேசிக்குவீங்க, இல்ல என்ன செய்வீங்க காடியில அமர்ந்துகிட்டு? படிப்பேன். என்ன படிப்பீங்க? கதை புத்தகம் படிக்க ரொம்ப ஆசையா தாட்சாயினிக்கு? சிறப்பாய் செய்கிறது. குளிர்மலை கால உணவை தேடி கோடைக்குள் சேர்த்து வைக்கிறது. வளரும் மனிதன் எறும்பாய் வாழ்ந்த வாழ்வில் இன்பம் வளர்கிறது. நன்றி. ரொம்ப அழகா எறும்பு குறித்து ஒரு கவிதை சொன்னீங்க, யார் சொல்லி கொடுத்தா? புத்தகத்திலிருந்து படிக்கிறேன். ஓ சரி, உங்க வீட்டுல செல்ல பிராணி எதுவும் வளர்க்குறீங்களா? இல்லக்கா. ஆசை இருக்கா உங்களுக்கு? என்ன வளர்க்கணும்னு ஆசை தாச்சா எனக்கு? கிளி. விதவிதமான வண்ணத்துல இருக்கும். சரி, அம்மா கிட்ட கேட்டீங்களா எனக்கு கிளி வாங்கி கொடுங்க அம்மான்னு? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா சரி சொன்னாங்க. சரி, அம்மா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்களே குட்டி பொண்ணா இருக்கீங்களா, கிளி வாங்கினா கிளியை பாத்துக்கணும், கிளிக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும் தானே? தாட்சாயினியோட கிளிக்கு என்ன பேர் வைக்கலாம்? தெரியல. தெரியலன்னா பரவாயில்ல, யோசிச்சு வைங்க. கிளி வாங்கினதும் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், முடியுமா?
ரொம்ப நன்றி. நன்றி அக்கா. செல்லமே செல்வமே, நிகழ்ச்சிகள் கில்லான் ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளி மாணவர்களின் படிப்புகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த மாணவரை நாம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் அக்கா. சரி, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. மதுரேணி ராதிகா. சரி, எந்த வகுப்புல படிக்கிறீங்க? நான் கவையா. இன்றைக்கு என்ன படிப்பு வழங்க காத்திருக்கீங்க, என்ன தயார்படுத்தி வச்சிருக்கீங்க? திருக்குறள். திருக்குறள் சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். நான் 10 திருக்குறளை ஒப்புவிக்க வந்துள்ளேன். அதிகாரம் 40 கல்வி. குறள் 1, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்க தகும் நூல்களை பிழையில்லாமல் கற்க வேண்டும். கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழியில் வாழ வேண்டும். குறள் 2, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னும் எழுத்தும் எனப்படும் இரண்டு அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோரில் கண்ணுடையவர் என கருதப்படுவார்கள். குறள் 3, கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர். கற்றவரே கண்ணுடையவர், கல்லாதவரோ முகத்திரண்டு புண்களே உடையவர் ஆவர். குறள் 4, உவப்பத்தலி கூடி உள்ள பிரிதல் அமித்தே புலவர் தொழில். அனைவருடனும் இனிமையுடன் ஒன்றை உரையாடி இனி இவரை எப்போது சந்திக்க போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவதே கற்று அறிந்தவரின் செயலாகும். குறள் 5, உடையார் முன் நில்லார்போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வந்தர் முன்னே ஏழைகள் பணிந்து நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர். அப்படி நின்று கற்க வெட்கப்படுபவர்கள் கல்லாதவர்கள். குறள் 6, தொட்டனை தூரும் மணற்கே நீ மாந்தற்கு கற்றனை தூரும் மறிவு. தோண்ட தோண்ட ஊற்று நீர் பெருகுவது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். குறள் 7, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு இருக்கின்றது என்கிறது போது ஒருவன் சாகும் வரையிலும் கல்வி கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ. குறள் 8, ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா பிடித்து. ஒரு பிறப்பில் ஒருவன் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அவனுக்கு எல்லா பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது. குறள் 9, தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்பார்கள். குறள் 10, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறெதுவும் இல்லை. நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, ரொம்ப அழகா மதுரை 10 திருக்குறளும் அதன் விளக்கங்களும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. நன்றிமா. நன்றி அக்கா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செல்லமே செல்வமே நிகழ்ச்சியில் கில்லான் ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் படிப்புகள். அடுத்து 3 ஆண்டு மாணவர் நம்முடன் இருக்கின்றார். அவரிடம் பேசலாம். என்ன சொல்ல போறாரு? ரொம்ப ஆர்வமா காத்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் அக்கா. சரி, உங்கள் பெயர் என்ன? என் பெயர் காவியன். காவியன், உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. நன்றி. சரி, இன்றைக்கு என்ன சொல்ல போறீங்க காவியன்? கதை கூற போறேன். என்ன கதை? தங்கக்கல். தங்கக்கல். காவி நான் என்ன கதை சொல்ல போறாங்கன்னா தங்கக்கல். இந்த கதை கேட்டிருக்கீங்களா? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் கேட்டது இல்லையா அந்த கதை? அப்ப நீங்க சொல்லுங்க. தம்பிய தங்கச்சி வந்து அந்த கதையை கேட்க ரொம்ப ஆர்வமா கத்துருக்காங்க. கை தட்டு கொடுங்க. அது முன்னோரு காலம். நாட்டை ஆண்ட அரசர் தம் மக்களின் குணத்தை பற்றி அறிய ஒரு காரியம் செய்தார். ஒரு சாலையில் பெரிய பாலங்களை வைத்து ஒரு ஓரமன் மாறு வேடத்தில் அமர்ந்து கொண்டார். பலர் அந்த வழியே வந்தார்கள். யாரும் அதை தள்ளி போடவில்லை. நகர சாலைகளை அரசர் இப்படி வைத்திருக்கிறாரே என்று திட்டிக்கொண்டு மாற்று பாதையில் போனார்கள். அந்த சமயத்தில் அங்கே விவசாயி ஒருவன் வந்தான். உடனே அந்த கல்லை ஓரமாய் தள்ள முயற்சித்தான். மிகவும் சிரமத்துக்கிடையே அந்த கல்லை புரட்டி போட்டும் சாலையை சரி செய்தான். எல்லாம் முடிந்து கிளம்பும் போது கல் இருந்த இடத்தில் பை இருந்தது. பையை பிரித்து பார்த்தால் தங்க காசுகள். இது அரசின் ஏற்பாடு. மிகவும் மகிழ்ச்சியோடு விவசாயி தங்க காசுகளுடன் விவசாயி வீட்டுக்கு
போனால் தடைகளை புரட்டி போட்டால் தங்கம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, கதையில என்ன நன்னெறி பண்பு? தெரியல. தெரியலையா உங்களுக்கு காவியன்? கதையோட நன்னெறி பண்பு என்ன? அந்த தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்லுங்க. ஒரு வேலையை முயற்சியுடன் செஞ்சாதான் அந்த வேலையை செய்ய முடியும். என்னால் முடியாதுன்னு சொன்னா எங்க தோல்விதான் பெற முடியும். அண்ணா சொல்லிட்டாரு நன்னெறி பண்பு. என்ன சொன்னாங்க அண்ணா, நீங்க சொல்லுங்கம்மா. முயற்சியோட செஞ்சா செய்ய முடியும், முயற்சி இல்லாம செஞ்சா செய்ய முடியாது. தம்பி தங்கச்சிக்கு நீங்க சொன்ன கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப அழகா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி காவியன். நன்றி அக்கா. செல்லமே செல்வமே நிகழ்ச்சியில் கில்லான் ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளியில் படிக்கும் சிறார்களின் படிப்புகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு குட்டி பையன் நம்மோடு காத்திருக்காரு. வணக்கம். வணக்கம் அக்கா. உங்களோட அழகான பெயர் என்ன? வசீகரன் சுரேஷ். வசீகரன் சுரேஷ், ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு. நன்றி அக்கா. சரி, உங்க அப்பா பேரு அம்மா பேரு சொல்றீங்களா? வசீகரன். அப்பா பேரு திரு சுரேஷ் நல்லி கிருஷ்ணன், அம்மா பேரு திருமதி வாசுகி முனியாண்டி. உங்ககிட்ட அக்கா ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களுக்கு சளி காய்ச்சலா இருக்கு அப்படின்னா? அம்மா. அம்மா என்ன செய்வாங்க? அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க, எனக்கு இன்ஜெக்ஷன் தந்துட்டு மருந்து தருவாங்க. ஊசி எல்லாம் போட்டிருக்காங்களா? எதுக்காக போட்டாங்க? நான் குணமாக அண்ணனுக்கு வந்து ஊசி போட்டிருக்காங்களா? இப்போ குணமாகிட்டீங்களா? நல்லா இருக்கு. சரி, இன்றைக்கு வசீகரன் என்ன சொல்ல போறீங்க? கவிதை. கவிதை தலைப்பு என்ன வசீகரன்? சேவல் கோழி. சேவல் கோழி எப்படி சத்தம் போடும்? சரி, சேவல் கோழி கவிதையை நம்ம கேட்கலாம். சொல்லுங்க. கொண்டு சேவல் கோழி, குண்டு சேவல் கோழி, அண்டு வீட்டு கோழி, உணவு தேடும் சேவல் கோழி, சூரியனை எழுப்பும் சேவல் கோழி, கூவி திரியும் சேவல் கோழி, கொக்கொருக்கோ சேவல் கோழி, கொண்டை சேவல் கோழி, சொற்கட்சி வந்த சேவல் கோழி. நன்றி. அழகா இருந்துச்சு நீங்க சொன்ன அந்த கவிதை. சேவல் கோழி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எங்க பாத்தீங்க? ஃபார்ம். யார் கூட்டிட்டு போனா? அப்பாவும் அம்மாவும். சரி, உங்க வீட்டுல ஏதாச்சும் வளர்க்குறீங்களா? இல்ல. அம்மாட்ட கேட்டிருக்கீங்களா? அம்மா கிட்ட கேட்டிருக்கேன், ஆனா அம்மா வந்து சொன்னாங்க முடியாதுன்னு, இல்லாட்டி நீதான் அந்த நாயை வளர்க்கணும்னு. ஏன்னா நீங்க குட்டி பையன் தானே? நாயை குளிப்பாட்டணும், நாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும், நாயை பாத்துக்கணும். ஆமா. அதனாலதானே அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமா. நீங்க அம்மா கிட்ட கோபப்பட்டீங்களா? இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? ஆமா. ரொம்ப நல்ல பையன் வசீகரன். ஓகே, நன்றி அக்கா. சரி, நீங்க கிளம்பாதீங்க, இன்னொரு கேள்வி கேட்க போறேன். கேக்கலாமா? கேக்கலாம். உங்களுக்கு கை நகங்கள்லாம் வளர்ந்துட்டா நீங்களா சொந்தமா நகை வெட்டி எடுத்து வெட்டுவீங்களா, இல்ல அம்மா வந்து வெட்டி விடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களா? அம்மா வந்து வெட்டி விட்டணும். ஏன் சொந்தமா வெட்ட மாட்டீங்க? நான் வெட்டினேன்னா, ஒரு வாட்டி நான் வெட்டினேன், என்னோட நகம் வந்து வெட்டும் போது அந்த தோல்ல கிழிஞ்சிருச்சு, ரத்தம் வந்துச்சா? ஆமா. சின்ன பையனா இருக்கிறதுனால இப்ப அம்மா உதவி செய்யட்டும், கொஞ்சம் பெரிய பையனானதும் சுயமா கை கால் நகங்களை வெட்டிக்கணும். முடியுமா வசீகரன்? முடியும். ரொம்ப நன்றி. நன்றி அக்கா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செல்லமே செல்வமே நிகழ்ச்சியில் கில்லான் ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளியில் படிக்கும் சிறார்களின் திறமைகள். செல்லங்கள் ரொம்ப தைரியமா அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்த மாணவரை நாம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் அக்கா. சரி, ரெண்டு சடை போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. யார் போட்டு விடுது? அம்மா. ஒவ்வொரு நாள் அம்மா தான் இந்த உதவி உங்களுக்கு செய்வாங்களா? ஆமாக்கா. சரி, என்றைக்காவது சொந்தமா சடை போட முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஏன்? எனக்கு சடை பின்ன தெரியாது. கத்துக்கலாம் தானே? இனிமேல் நான் கத்துக்கிறேன். ஜனிஷாவானியோட அம்மா வந்து இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஜனிஷாவாணி வந்து அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க, இனிமே நான் சடை போட கற்றுக்குறேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஜனிஷாவாணியோட அம்மா. சரி, இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கம்மா? கவிதை. கவிதை. உங்க எல்லாருக்கும் கவிதை சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐலண்ட் தமிழ் பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் கவிதை சொல்ல பிடிக்குமோ? ஆமாம். சரி, என்ன கவிதை சொல்ல போறீங்க? இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் அப்படின்னு ரொம்ப அழகான கவிதையை அக்கா நமக்கு சொல்ல போறாங்க, நம்மளாம் கேட்கலாம். தமிழ் மொழியே தமிழ் மொழியே, தர நீர் முதல் மொழியே, இமிழ் கடல் சூழ் வையகத்தி நினை இல்லா செம்மொழியே, குமரி முதல் இமயம் வரை கொடி இருந்த பெருமொழியே, பயிருக்கு நீர் போன்று பயனளிக்கும் பசுமொழியே, தனிச்சுவையை தாங்குகின்ற தன்மையுள்ள தாய்மொழியே, என் தாய்மொழியே வாழிய வாழியவே. நன்றி. தமிழ் மொழி கவிதையை சொன்ன உங்களுக்கும் ரொம்ப நன்றி. யார் உங்களுக்கு இது சொல்லி கொடுத்தது? அம்மா. அம்மா பேர் அப்பா பேர் சொல்லுங்க. அம்மா பேரு திருமதி கோயிராவணி, அப்பா பேரு திரு பொண்ணுதுரை. சரி, வீட்டுல உங்க கூட யார்?
யாரெல்லாம் இருக்காங்க? தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், தாத்தா, பாட்டி இப்படி இறைச்சிருக்காங்களா? ரெண்டு அண்ணன். ரெண்டு அண்ணன் நீங்க? ஆமாங்கக்கா. ரொம்ப செல்லமா ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்களா உங்களை? ஒரே பெண் பிள்ளையா இருக்கீங்க. ஆமாங்கக்கா. நீங்க தவறு செய்த அம்மா கண்டிப்பாங்களா? ஆமா. எப்படி அம்மா உங்களை கண்டிப்பாங்க? என்கிட்ட இப்ப நடிச்சு காட்டணும். நீங்க ஒரு எடுத்துக்காட்டு, அம்மா வந்து உங்களை அதை பாத்திரத்தை எடுத்து அங்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, ரெண்டு தடவை சொன்னாங்க, மூணு தடவை சொன்னாங்க, நீங்க செய்யல. அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி இந்த அக்கா நமக்கு நடிச்சு காட்ட போறாங்க. நம்மளா கேட்கலாம், ஏன் தெரிஞ்சா இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கல அப்படின்னு கேட்பாங்க. அம்மா அப்படி குரலை உயர்த்தி கொஞ்சம் அதட்டுனா என்ன செய்வீங்க? பயந்து நான் பாத்திரத்துல போய் எடுத்து வைப்பேன். அம்மா அதட்டுன பிறகு பயம் வந்த பிறகு செய்றீங்க? அது அம்மா ஒரு தடவை சொன்னோடனே செய்திடலாம் தானே? ஆமாக்கா. சரி, அடுத்த முறை அம்மா ஒரு தடவை சொன்னாங்களா உடனே செய்து கொடுத்துடணும். நம்ம அம்மா தானே, நம்ம தான் செய்யணும். முடியுமா? முடியுங்கக்கா. ரொம்ப நன்றி. நன்றி அக்கா. இதுவரை கில்லான் ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகளை நாம் கேட்டோம். இதன் தொடர்ச்சி அடுத்த வாரமும் இடம்பெறும். ஒளிப்பதிவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. அடுத்த வாரம் உங்களின் சந்திப்பு இடம்பெறும்.